இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது ஒரு திரைப்படத்தில் இருக்கும் வசனம். ஆனால் இறைவன் இயற்கையில்தான் இருக்கிறான் என்பது சங்ககால தமிழனின் சத்தியம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழன் என்றாலே இந்துக்கள் என்ற ஒரு போலி சாயம் இன்று இருக்கும் நிலையில் சங்ககால தமிழர்கள் இயற்கையைத்தான் இறைவனாக வணங்கினார்கள். உலகின் மூத்த நாகரிகமாய் இருக்கும் தமிழனின் சமூகத்தில் தமிழர்களின் முதல் கடவுள் யார் என்ற கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை பூமிக்கடியில் இயற்கை புதைத்து வைத்திருக்கிறது. தோண்ட தோண்ட கிடைக்கும் சிலைகள் ஒவ்வொன்றின் மீதும் இதுதான் முதல் கடவுளாக இருக்குமோ என்கின்ற எண்ணம் நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது. முதல் கடவுள் யார் என்கின்ற கேள்விக்கு நாம் இப்பொழுது செல்லாமல் தமிழர்களின் மூத்த கடவுள் ஒன்றை நாம் மறந்துவிட்டோம் என்கின்ற வட்டத்துக்குள் நாம் வருவோம். தமிழர்களின் மூத்த தெய்வம், மூத்த கடவுள், மூத்த தாய் யார் தெரியுமா? தவ்வை என்று அழைக்கப்பட்ட மூதேவி. அமங்கலமானவள், எதற்கும் உதவாதவள், சோம்பேறி என்றெல்லாம் மூதேவி என்ற பெயருக்கு தவறான பொருளை அளித்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. தமிழனின் பெருமையைத்தான் மறைக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழனின் தாய் தெய்வத்தையும் தவறாக குலைத்து வைத்திருக்கிறார்கள் சில மூடர்கள். மூதேவி என்றால் மூத்த தேவி. நம் முது தந்தையரை எப்படி மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படிதான் மூத்த தேவிக்கு மூதேவி என்று பெயர் வந்தது. அக்காவை குறிக்கும் சொல்லான அக்கை என்ற வார்த்தை எப்படி தமக்கையானதோ அதே போல் அவ்வை என்ற வார்த்தை தவ்வை என்று ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்படி என்றால் தவ்வை யாருக்கு அக்கா? செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் திருமகளுக்குத்தான் இவள் தவ்வை. சங்க இலக்கியங்களில் மாமுகடி, தவ்வை, காக்கை கொடியோல், பழையோல், சேட்டை, கேட்டை உட்பட 14 பெயர்களால் அழைக்கப்பட்டார் இந்த மூதேவி. தெற்கின் பெரும் பகுதியை பல்லவர்கள் ஆட்சி செய்த 8ஆம் நூற்றாண்டில் தமிழர்களின் தாய் தெய்வமாக மூதேவி இருந்துள்ளார். நந்திவர்ம பல்லவனுக்கு இவளே குலதெய்வம். பல்லவர் காலத்தை காட்டிலும் பிற்கால சோழர் காலத்தில் சேட்டை வழிபாடு சிறப்பாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. சமணர்கள் கூட தவையை வழிபட்டுள்ளனர். வேதாளம் சேருமே, வெள்ளருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வாலே சேடன் குடிபுகுமே, மன்றோராம் சொன்னார் மனை என்ற ஔவையார் பாடலும், மடியுலால் மாமுகுடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரையினால் என்ற குரலும் மூதேவியின் பழமையை கூறுகின்றன. உரத்தின் அடையாளம் தவ்வை, நெற்கதிர்களின் அடையாளம் திருமகள். நெற்கதிர்கள் செழித்து வளர வேண்டும் என்றால் உரம் மிக அவசியம். இங்கே உரமாக திகழ்பவள் தவ்வை. அதன் காரணமாகவே பெரும்பாலான தவ்வை சிற்பங்கள் வயல்வெளியை ஒட்டியே கிடைத்திருக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கன்னியாகுமரியில் கிடைத்த தவ்வை சிற்பங்களே அதற்கு சரியான சான்று. தொண்டை நாட்டு சிற்றரசரான பார்த்திபேந்திரவர்மன் சேட்டையார் கோவிலுக்கு மானியமாக 1148 குடிநிலம் வழங்கியதாக உத்திரமேரூர் கல்வெட்டில் சான்றுகள் உள்ளன. சேட்டை என்பது மூதேவியின் மற்றொரு பெயர். பேரங்கியூர், தென் சிறுவலூர் ஆகிய இடங்களில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை சிற்பங்கள் கிடைத்துள்ளன. சங்க காலத்தில் தவ்வைக்கென்று தனியாக கோவில்களும் இருந்திருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை கோவில் ஒன்று 2010ஆம் ஆண்டு பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் தவ்வை வழிபாடு சிறப்பாக நடந்து வந்தது. இதற்கு ஆதாரமாக பல தொல்லியல் சான்றுகள் இங்கு உள்ளன. தவ்வையின் சிலை எவ்வித சிற்ப இலக்கணங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆகமங்களும் விரிவாக கூறுகின்றன. இதுவரை கிடைத்த தவ்வை சிற்பங்கள் எல்லாம் செழித்த மார்புடனும் பருத்த வயிற்றுடனுமே காணப்படுகின்றன. இதுவே அவள் வளமை தெய்வம் என்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த சான்று. எவ்வளவுதான் ஆதாரங்கள் தந்தாலும் புராண கதைகளை சொன்னால்தானே இங்கு சிலர் நம்புவார்கள். தவ்வைக்கு ஒரு புராண கதையும் உண்டு. சைவ வைணவ புராணங்களில் திருமால் பார்க்கடலை கடைந்த போது திருமகளுக்கு முன்பாக தோன்றியவள் மூதேவி என்று சொல்லப்பட்டுள்ளது. இது பண்டைய தமிழரின் உரத்துக்கு பின்னர் செழிப்பு என்பதன் தத்துவத்தின் அடிப்படையாக கூட இருக்கலாம். அதே போல் வர்ணனின் மனைவியாகவும் சொல்லப்படுகிறது. வர்ணன் என்பவர் மழைக்கடவுள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக எந்த வகையிலும் தவ்வை என்பவள் செல்வ செழிப்பான ஒரு தெய்வம் என்பதே நிரூபிக்கப்படுகிறது. என்னைப்பார் யோகம் வரும் என்று நாம் வாசலில் மாட்டும் கழுதையின் புகைப்படத்துக்கும் தவ்வைக்கும் தொடர்பு இருப்பதையும், தமிழகத்தின் தாய் தெய்வமான தவ்வையின் தொன்மங்கள் தமிழகத்தில் எங்கெங்கே இருக்கிறது என்பதையும், தவ்வையை இன்றும் யார் யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்பதையும் பாகம் 2ல் பார்க்கலாம்.
இது போல பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள்.